ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 o'clock ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்னோ ஸ்ட்ரோம் இருக்குது அப்படின்னு வெதரில் சொல்லியிருக்காங்க. அங்கே இன்றைக்கி எப்படி ஸ்னோ விழுதுன்னு பார்க்கலாம். எங்கள் பால்கனி ஃபுல்லாக ஆல்ரெடி நைட்டு போய் ஸ்னோவில் ஃபுல்லாக ஐஸாக கிடக்கு. ஸோ நான் என்னோடய கிட்ஸுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கேரட் ரைஸ் என்னோடய பொண்ணுக்கும், சிக்கன் நாக்கெட்ஸ் என்னோடய சன்னுக்கும், கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு எது வேணுமோ அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொக்கோலி வந்து லஞ்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ ப்ரொக்கோலி கட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டிப்பு தான். ஸோ இந்த மாதிரி பூ மட்டும் மேலாப்பில் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணால் நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இனுக்கு கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரி காலிஃப்ளவர் நீங்கள் சேமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ நானே பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்னோ ஸ்ட்ரோமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நடந்து போகிறதுக்கு. முகத்துல எல்லாம் ஐஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என் பையனும் அப்படியே மேலே நடந்து வந்துகிட்ருக்காரு. ஸோ செம்மையாக குளிர தான் செய்யுது. ஸோ ஹாலிடேலாம் இங்கே மேக்ஸிமம் விட மாட்டாங்க. ஸோ அவள் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு அப்படியே அணில் அழகாக அது ஓடிட்டுருக்கு இந்த குளிரில். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு இருக்குன்னு. ஸோ ஸ்னோ வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஹோல்டே இருக்குன்னு இன்றைக்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்னோ பெய்யும்போது எடுத்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் மார்னிங், இப்போ தான் எடுத்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஐஸ் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் அப்படி படிஞ்சு படிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குன்னு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே சும்மா விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்குது. ஐஸாக இன்னுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே படிஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த பக்கம் கார் போகிறது கூட தெரியல பாருங்கள். அணிலி நிறையா இங்கே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக ஓடிட்டே இருக்குது. ஸோ கார் கூட நிற்கிது, அப்படியே மேலே எல்லாம் படியும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கார் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாருமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரோம்னால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே, வெளியில் நடக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது காலையில். ஆக்சுவலாக இப்போது ஸ்கூலுக்கு பையனை விட வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8:50 டைம் இருக்கும். ஸோ பாருங்கள் அந்த ஃபுல்லாக விழுந்துட்டு இருக்கு. என்னோடய மேலே கூட நிறைய விழுகுது. பட் நான் கையில் க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் என்னோடய கேமராவை கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. இப்போ திங்க செல்ல பிராணிகளையும் சில பேர் இங்கே வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஐஸில் அதுவுமே பழகிரும். ஸோ ஏன்னா இங்கே உள்ள செல்ல பிராணிகளுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின்னு மாறிடும் ஆல்மோஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 months நல்ல குளிரும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு தெரியுதான், உங்களுக்கு கேமராலாம் நல்லா க்ளோஸ்அப்பாக தான் எடுக்கிறேன். ஸோ நான் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நட்டம் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக விழுந்துட்டு தான் இருக்குது பார்த்திங்களா, தெரியுதுங்களா. ஸோ இதுதான் ஸ்னோவிங் ஆன் டைமில் நான் காலையில் இப்போ எடுக்கிறேன். ஸோ இப்போவே நான் உங்களுக்கு என் காலையிலே போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு கண்டிப்பாக அப்லோட் நான் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப அழகான ஒரு இந்த ஸ்னோவிங் டைமில் ஸோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்தேன். பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும் பாருங்கள். அப்படியே விழுந்துருக்கு. ஸ்ட்ரோம்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தூரத்தில் இருக்க எதுவுமே தெரியல. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஐஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸ்னோ ஃபாலிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வெளியில் நடந்து போகிறதுக்குமே. ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து முன்னாடியே நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருப்போம் வீட்லாம். ஸோ பாருங்கள் எனக்கு பின்னாடி இந்த க்ரௌண்டுமே எங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்கள், எவ்வளோ விழுந்துகிட்ருக்குன்ட்டு. இந்த ஸ்ட்ரோமில் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப குளிரும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.